வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க் வந்தேன். காலையில் ஒரு 20-25 ரவுண்டு ஆக்சுவலாக போயிடுறது, சாயங்காலம் டைம் இருந்தால் பார்க்குக்கு வர்றது. சரி, இப்போ கொஞ்சம் டைம் இருந்துச்சு, போனால் தம்பி கூட விளாட்டு அந்த பார்க்கில் ஆக்சஸ் பண்ணலான்னு வந்தேன். ஒரு 10 ரவுண்டு தான் போனேன், டயர்டாக இருக்குன்னு விட்டுட்டேன். ஓகே, அப்புறம் நீ நான் மத்தியானம் போட்ட வீடியோ பார்த்தீங்களா? சாய்பாபா குருகுலம் ஆர்ஃபனேஜ் ஹோம் எங்கே இருக்குன்னா பொய்ச்சலூர். நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த இடம்ட்டு. பொய்ச்சலூர் ஒரு 50 பசங்க இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாத பசங்களும் இருக்கிறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட்னுவாங்க இல்லையா, அந்த பசங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, நம்ம அவங்க எதிர்க்க சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு நான் டான்ஸ் எல்லாம் ஆனேன். நம்ம செந்தில் அவரும் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆனார், பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது 2 மணி நேரம் வீடியோ, அவ்வளோ பெருசாக ரொம்ப பெருசாகலாம் போடணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 20-22 நிமிஷம் வந்துச்சு. நான் எல்லா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பசங்க, அந்த பசங்களை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கும். கடைசியில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு சந்தோஷப்படுத்திட்டு பசங்களை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். என்ன வரப்போ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் இருக்கும் எனக்கு முத்தம் கொடுக்க அந்த பொண்ணு. அது என்ன சொல்லிச்சுன்னா, அங்கிள் என்னை வீட்டுக்கு கூட்டினு போங்க, அங்கிள் இங்கே கூட்டணும், எங்கள் வீட்டுக்கு கூட்டினு வர. பாவமாக இருந்துச்சு. பட் அவங்களே கேட்டேன், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டா, வாய்ப்பே இல்லை. கோர்ட்டு மூலமாக தான் இப்போ சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துலேருந்து விடுறாங்க. அப்படி விடுறப்போ அந்த சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அந்த குழந்தைய பார்க்க முடியாதான், கோர்ட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் அந்த குழந்தைங்களை பார்க்கணுமா. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஏங்கி போயிடும், சும்மா அம்மா சிங்கிள் பேரண்ட்னா ஒன்று அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், அவங்க விட்டுட்ட அப்புறம் கோர்ட் ஆர்டர் தான் பார்க்கணும். ஏன்னா அடிக்கடி வந்து பார்க்குறப்போ அந்த குழந்தைங்க ஏக்கம் வந்துடும்னாங்க. ஆனால் சின்ன சின்ன பசங்க, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம துடிச்சு போவோம், அந்த குழந்தைங்க உடம்பு சரியில்லை யார்கிட்ட போய் சொல்லணும். ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய பார்க்கறது கஷ்டம், அங்கே 50-60 குழந்தைங்க இருக்காங்க, 4-5 பேர் ஆயமாக இருக்காங்க, பார்த்தவங்க இருக்கிறாங்க, பட் அவ்வளோ ஆனால் பார்த்தது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது தெரில. இந்த மாதிரி நம்மளும் எதனா ஆர்ஃபனேஜ் எதனா பண்ணால் அந்த பசங்க சந்தோஷப்படுவாங்க. அதுபடி சாப்பாடு போடுற பதில் அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம், ஒரு டான்ஸ் ஆடணும், பாட்டு பண்ணோம், மிமிக்ரி பண்ணோம். சிம்பு மதன் வந்து அந்த 60 வாய்ஸ் எடுப்பார், யானை மாதிரி, குரங்கு மாதிரி, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி வாய்ஸ் எடுத்து குழந்தைங்களை பேச சொல்லிட்டு சந்தோஷப்படுத்தினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் குழந்தைங்க செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. என் கூட டான்ஸ் ஆடினாங்க, விஜய் கூட டான்ஸ் ஆடினாங்க, நம்ம அஜித் கூட நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சின்ன ஒரு டைலாக், சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு. அந்த அடுத்தவங்க இந்த மாதிரி கடலும் குழந்தைங்களாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க வேண்டியதுதான். நம்ம என்னங்க போகிறப்ப எடுத்துன்னு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது இல்லையா. இன்றைக்கி அந்த போயிட்டு வந்து மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு எனக்கு, ஏதோ ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடய ஃபீல் உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க போகலாம். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலை நாயகனே வேலையா, உன்னருளால் காத்திருக்கோம். குட்டி குட்டியா இருக்கும்.
எங்க பாஷையில கெட்ட வார்த்தை பேசிட்டா சூரி கண்ணு மூடு. நீ கண்ண மூடு. நீ அப்போ பேசுனா கண்ண மூட கூடாது, காது மூடணும். பேசுனா கண்ண மூடணுமா காது மூடணுமா? வெள்ளிமலை நாயகனே வேலையா, நீ எனக்கு ஒரு வரம் இங்கு தாவத்தாரையா. இப்ப வந்து சாமி வந்து உனக்கு என்ன ஒண்ணு கேட்டா என்ன கேட்பேன்? சாமி நேரில் வந்துடுவாரு. சூரி இல்ல சூரி, நான் தான் கடவுள் வந்திருக்கேன், உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேண்டும்? காசு வச்சு என்ன பண்ணுவ? காசு நடக்க முடியுமா? காசு வேணுமா கால் வேணுமா? கால். கேளு சாமி, சாமி சூரிக்கு வந்து கால் கொடுங்க. காலை கொடுத்தாதான் நடக்க முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏப்போம் கிட்ட நெருங்க முடியாது. கலியுகத்தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூசிக வாகனனே மூலப்பொருளோனே, கலியுக கவசம் அதை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்பிகளை. பையனும் மருமகளும் வாக்கிங் போறாங்க பார்க்கல. எங்க போறாங்க? ரெண்டு பேரும் போறாங்க. எங்கடா போறீங்கன்னா? இப்பதான் சங்கத்து இல்லை. பார்க்கல போனா எறும்பு கட்சிமா சொல்லுவாங்க. பார்த்து போறோம். நான் தான் பார்க்க மாட்டேன். பையன் வந்தேன் கிண்டு கிண்டா இருக்கேன். கம்பளி பூச்சி எல்லாம் பட்டுச்சா? சரி கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வந்தக்கம் நல்ல பாப்பா நாளைக்கு வணக்கம். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜ் போயிட்டு குழந்தைகளை சர்வீஸ் பண்ணது மன நிறைவா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரே தடவை லைஃப்ல ஒரு தடவை பண்ணி பாருங்கண்ணே. அந்த ஆனா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இங்கதான் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டு கூட எங்கன்னா ஆர்ஃபனேஜ், ஓல்டு ஆர்ஃபனேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொன்னா இங்கே வரணும்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ஓல்டேஜ், ஓல்டேஜ் சொன்னாங்க. என்றும் நாம் நன்றி சொல்கிறோம். இன்னொரு பேசியிருந்தா மறந்துட்டேன். என்ன பேசணுங்க?
சிரிக்காத, உன்னால்தான் மறந்தேன். பேச இப்போ நான் வாக்கிங் போகிறத பார்த்துட்டு பையனும் மருமகளும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபால தான் பாவம் போக முடியல, கால் ஜப்பு செஞ்சால கொஞ்சம் வலிக்குது. ஜவு ஜப்பி ஜொல்ல வந்துச்சுன்னா பேச்சுனால வரப்போகுது. இப்போ பிறந்த குழந்தைங்க 6 மாதம் 7 மாதம்னா ஜொல் நிறைய வரும், பேச போறான்னு இருக்கும். இப்போதான் உனக்கு ஜொல்லே வருது, இங்கதான் பேசுவேன். ஓட்ட பொண்ணு கிடையாது உனக்கு, இப்போதான் பேச்சு வரப்போகுது. இதனால நீ பேசுன இந்த மாதிரி கிடையாது இல்லை, இப்போதான் நீ பேசவே போற. லைஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறா சொல்லி. ஓகே, என்னங்க எந்த பேசுறது மறந்துட்டாங்க? ஐயோ நல்ல ஒன்று மண்டையில ஓடினா ஜி பும்பா ஜி பும்பான்ட்டு. அந்த வோல்டேஜ்ல அந்த எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அங்கே ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நல்லா பாருங்க, அந்த வீடியோல ஷார்ட்ஸ்ல அந்த ஒரு பாட்டு நான் போட்டிருப்பேன், கண்ணிழந்த பிள்ளைகள். அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து எந்திரிக்கும், நான் முத்தம் கொடுப்பேன். எதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அது எதாச்சும் அது முத்தம் கொடுத்தேன் நாங்கள் பாவமா இருந்துச்சு. அது ரெண்டு காரணம் தெரியாது, முத்தம் கொடுச்சு எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அங்கிள் 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 அங்கு பின்னாடி கடைசியில் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து நான் வெளியே வந்துட்டோம், எல்லோரும் உள்ளே போக சொல்லிட்டாங்க. போ பசங்களை வெளியே போக பொண்ணு உடனே பார்த்து கொண்டாவே அதே இங்கே ஒரு எஃப் ஐயோ உங்களுக்கு தெரியலையா, இன்னும் ஆப்ஷன் மாறிடுச்சு அப்படியே விட்டேன். நாங்கள் உங்கள் எஃப்எம் வச்சுருந்தா இல்லையா, அந்த கரண்ட் வைக்கிற எஃப்எம் கெட்டு போயிடுச்சு. இப்போ போய் அந்த கடையில் கேட்டால் இந்த மாதிரி எஃப்எம் வர்றதில்லைன்ட்டாங்க, அதை மாற்றி கொடுக்கமான்னு கே. இப்போ இன்றைக்கி காலையில் வந்து சந்தோஷ் எலக்ட்ரானிக்ஸ் போனேன், அப்புறம் மோட்டோ ஒரு கடைக்கு போனேன். அந்த கரண்ட் இங்கே இருக்குங்கள கரண்ட் எஃப்எம் அது இங்கே இல்லை. இப்போ கரண்ட் எஃப்எம் கேட்டுருக்கான் கிடச்சா நான் வந்து ஓகேவா. நான் இன்னும் பேசியிருந்தேங்க அந்த குழந்தை கடைசியில் நான் செந்தில் சிம்பு மதன் வெளியே வந்துட்டோம். அந்த கேட்டு கேட்டு பார்த்துருந்துச்சு, ரொம்ப நேரம் பார்த்துருந்துச்சு, மனசே எனக்கு வரல. அந்த பொண்ணு அது வேறு சொல்லிச்சு என்கிட்ட, அங்கிள் நான் வீட்டு ஒத்துக்கலாம் கேட்டுச்சு. இது பேசுகிற பேசுகிறேன் நான் மறந்து வேண்டாம் இருந்தா துணு துணு வாய் சொல்லி விட்டு. அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் நான் வீட்டு வர அங்கிள்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இவன் உடம்பு சரியில்லை, ஜோரம் கை தொட்டு பார்த்து டக்குன்னு மாத்திரம். அந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்க எனக்கு சொல்ல தெரியாமல். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, சாப்பிட வச்சு. குட் நைட். நாளை பார்க்கணும். நாளை பார்க்கலாம். நாளை பார்க்கணும். கபா கபா கப்